ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பேரபோலிக் இமேஜ், அதாவது ஒரு பேரபோலிக் ஈக்குவேஷன் அண்ட் வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் வெர்டெக்ஸும் ஃபோக்கஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் அந்த டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் அது இன்டர்செக்ட் ஆக பண்ணக்கூடிய ரெண்டு பாயிண்ட்டு அண்ட் லேட்டஸ்ட் ரெக்டம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் டூல்ஸில் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். என்னோடய டெஸ்க்டாப்பில் அந்த இமேஜ் வச்சுருக்கேன், பேரபோலிக் இமேஜ். இந்த இமேஜோட ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னவாக இருக்கணும்னா, பிஎன்ஜியாக தான் இருக்கணும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பிஎன்ஜி இமேஜாக இருந்தால் தான் நமக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு கோஆர்டினேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நமக்கு எங்கே வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராஃபிக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நான் இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஏபிங்கிற பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிடலாம்னா, அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிடலாம். இப்போ இந்த இமேஜ் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த இமேஜோடைய ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜுக்குரிய ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்க அப்படின்னா, எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அதுவே பேசிக்கில் தயாராக இருக்கும். ஃபிக்ஸ் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரொம்ப முக்கியம், பேக்ரவுண்ட் இமேஜ் இது கொடுத்துட்டிங்கன்னா, இந்த கிரிட்டோட என்ன ஆகும்னா, இந்த கிராஃபிக்ஸ் வியூவோட பேக்ரவுண்டில் அது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பேரபோலிக் பிரிட்ஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்முடைய பேரபோலிக் ஈக்குவேஷன்ஸை நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது பார்த்திங்கன்னா, இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் ஏ ஹெச்கே மூணு ஸ்லைடர் தேவைப்படுது. அப்போ நம்ம ஸ்லைடருக்கு போயிட்டு இங்கே கிளிக் பண்ணி நம்பர் ஸ்லைடரில் ஃபஸ்ட்டு ஏவை க்ரியேட் பண்ணியாச்சு. திரும்ப கிளிக் பண்ணுவோம், எனக்கு ஹெச் அப்படின்னு ஒரு ஸ்லைடர் வேணும், கிளிக் பண்ணியாச்சு. திரும்ப கேன்னு ஒரு ஸ்லைடர் வேணும், ஸோ அதை நான் அதையும் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணி இதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணோம், ஜென்ரல் பாரபோலிக் ஈக்குவேஷனை இன்புட்டாக கொடுக்க போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a y மைனஸ் கே கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a y மைனஸ் கே அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணலாம்னா, என்டர் கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு பேரபோலா வந்து உருவாயிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும். இப்போ என்ன பண்ணால், ஏ வந்து நெகட்டிவ் கொண்டு போகலாம், கொண்டு போகும்போது தான் நமக்கு டவுன்வேர்ட்ஸில் வரும். ஏ வந்து ஒரு நெகட்டிவ்க்கு கொண்டு போகலாம். இந்த ஹச் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் மூமெண்ட்டு, இந்த கேங்கிறது இஸ் வெர்டிக்கல் மூமெண்ட். ஓகே, இன்னும் ஏவை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஹச் இதுக்கு மேலே மூவ் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணலான்னா, இது மேலே ரைட் கிளிக் பண்ணி இதோட ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸுக்கு போயிட்டு மேக்ஸிமம் 5 இருக்குது, நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா, ஒரு 10 கொடுத்து என்ன பண்ணலான்னா, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணலான்னா, இதை அப்படியே மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ திரும்ப ஏவை என்ன பண்ணணும்னா, நெகட்டிவ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா, மூவ் டூவில் கிளிக் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பேரபோலிக் பிரிட்ஜோட நமக்கு தேவையான வெர்டெக்ஸ் ஃபோக்கஸு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் பாரில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வேணும், வெர்டெக்ஸ் வேணும். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கேபிட்டல் வி ஈக்குவல் டு வெர்டெக்ஸ்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நமக்கான கமெண்ட் ஓப்பன் ஆகும். அதில் வெர்டெக்ஸ் கான்எக்ஸ் அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட். அதில் போயிட்டு என்ன பண்ணோம், இது என்ன நேமில் இருக்குது, EQ1 என்டர் கொடுத்தீங்கன்னா அதில் வெர்டெக்ஸ் இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ இங்கே கிளிக் பண்ணி இதோட கலரை நம்ம என்ன பண்ணலாம்னா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோ கலரில் இருக்குது. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபோக்கஸ் கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு ஃபோக்கஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபோக்கஸ் காணிக்கணும், நம்ம என்ன கொடுக்கணும், EQ1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்தோம்னா அதை ஃபோக்கஸ் நம்ம பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா, அதோடய கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஃபோக்கஸ். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ்க்கு அடுத்தது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். அப்போ என்ன பண்ணலாம்னா, செக்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த வெர்டெக்ஸையும்
ஃபோக்கஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். இந்த லைனை கிளிக் பண்ணு, இதோட கலர் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வெர்டெக்ஸ் அண்டு ஃபோக்கஸ். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த பாரபோலிக் பிரிட்ஜோடைய டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா டிஐஆர்இ அப்படின்னு நம்ம போட்டாலே பாருங்கள் கமாண்ட் டைரக்ட்ரிக்ஸ்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த கானுக்கு என்ன கொடுக்கணும்னா EQ1 கொடுத்து என்ட்ரி கொடுத்தோம்னா அதோடய டைரக்ட்ரிக்ஸ் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ அதோடைய கலரை நம்ம என்ன பண்ணலன்னா சேஞ்ச் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ரீநேம் பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேமில் போயிட்டு டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரெக்டம் வழக்கம் போல் நமக்கு தெரியும் இந்த ஃபோக்கஸ் வழியாக இந்த பேராபோலாவை இன்டர்செக்ட் பண்ணுற லைன். அப்போ என்ன பண்ணுறோம், லைன் டூல்ஸுக்கு போகிறோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட் ரெக்டம் நமக்கு வேணும். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த ஃபோக்கஸ் அண்ட் இந்த பேராபோலா இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்ஸோடைய லைன் செக்மெண்ட் தான் லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா பர்பெண்டிகுலர் லைன் டூலுக்கு போகிறோம். இந்த பாயிண்ட்டு இந்த லைனு, ஸோ நமக்கு வந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வந்து கிடச்சிருச்சு த்ரூ ஃபோக்கஸ். இப்போ என்ன பண்ணும், பாயிண்ட் டூல்ஸில் போயிட்டு இன்டர்செக்டில் போயிட்டு இந்த லைனையும் இந்த லைனையும் டச் பண்ணால் ரெண்டு பாயிண்ட்டு சிடிங்கிற ரெண்டு பாயிண்ட்டு க்ரியேட் ஆகும். இப்போ இந்த ஜிங்கிற லைன் நமக்கு வேண்டாம், அதை ஹைட் பண்ணிடலாம். ஹைட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா செக்மெண்ட்டில் போயிட்டு இந்த சியும் டியும் என்ன பண்ணலாம்னா ஜாயின் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃபோக்கஸ் வழியாக போகுது. இதோட கலர் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரெக்டம். ரைட் கிளிக் பண்ணி ரீநேமில் போயிட்டு கேபிட்டல் LR நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்தா முடிஞ்சு. ஸோ இது வந்து ஃபோக்கஸ், இது வந்து லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா எளிமையான முறையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு அந்த இமேஜுக்குடைய பாரபோலிக் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இதுதான் X2. நம்ம வேறு டைப்பில் வேணும் அப்படின்னா ஸோ இந்த டைப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம், ஈக்குவேஷன் டைப்பில் மாற்றிக்கலாம். நமக்கு என்ன டைப் வேணுமோ அந்த டைப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம்.